हलो फ्रेंड्स वेलकम टू क्रिएटिव वाइब्रेंस इनके नम चेनल फ्रेशान आरेंज जूस वायल वच्च उड़ने करेयर मारी सूपरान अल्वा रेसिपी एप्टी पन्रदंगरद पाकलां इंद अल्वाव कुलंदेंगलंदु पेरियंग वरेक्यूं एल्लारमें रोंबो रोंबो विरुम्बी सापड़ुवांग இந்த ஆரஞ்சு பழ அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும். இப்போ நான் ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி அதை நல்லா ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இப்போ அந்த ஜூஸை வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கேன். அதை அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு மட்டும் ஜூஸை நான் எடுத்துக்கிறேன். அதை இந்த பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதில் ஆரஞ்சு ஃபுட் கலர், அதாவது கேசரிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அதில் அந்த ஃபுட் கலர் ஒரு நாலஞ்சு சொட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் அல்வா செஞ்சு முடித்த பிறகு அதை எந்த பாத்திரத்தில் எடுத்து வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ அல்வா செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாகுப்பதம் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அடுத்து அல்வாவுக்கு நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளார் மாவும் ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸை இதில் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அல்வா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல்வா பதம் வர ஆரம்பிக்குது. இதை நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த ஜூஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த அல்வா பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அந்த அல்வாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த நெய் மணத்தோடு சூப்பராக அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த அல்வா வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த அந்த பாக்ஸில் இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம சமமாக பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். இது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஆறணும். அதுக்கு பிறகு நல்லா கட்டி ஆகிடும். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு லைட்டாக தட்டி விட்டாலே வந்துடும். ஏற்கனவே நம்ம கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும். இப்போ நாம் இதை கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அருமையான சுவையில் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆரஞ்சு பழ அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.